வணக்கத்திற்குரிய நண்பர்களே, தன்னை சரண் அடைந்தவனிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் தர்மபுத்திரர். அதற்கு பீஷ்மர் சொன்னார், சரண் அடைந்தவனை காப்பாற்றுவதுதான் மிகச்சிறந்த தர்மம். சிபி சக்கரவர்த்தி போன்ற அரசர்கள் தன்னிடம் சரணடைந்தவர்களை காப்பாற்றியதால் தான் உத்தமமான கதியை அடைந்தார்கள். முன்பு சுக்கராச்சாரியாரால் ஒரு மன்னனுக்கு சொல்லப்பட்ட கதையை உனக்கு சொல்கிறேன். இந்த கதையை கேட்பதால் பொருள் விளங்குவது மட்டுமல்ல, எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் என்று சொல்லி கதையை ஆரம்பித்தார். ஒரு காட்டில் கொடுமையே உருவான ஒரு வேடன் இருந்தான். எதற்கும் அஞ்சாதவன். பறவைகளை பிடித்து கொன்றும் விற்றும் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்தான். ஒரு நாள் காட்டில் பெரும் புயலில் சிக்கிக் கொண்டிருந்தான். பெரிய கொடிய விலங்குகள் கூட நாலா பக்கங்களும் சிதறி ஓடின. இவனும் அங்கும் அங்கும் ஓடினான். அப்போது காற்றில் அடிபட்ட பெண்புறா ஒன்று தரையில் விழுந்து நடுங்கி கொண்டிருந்தது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் கூட அடுத்தவர்களுக்கு தீமை செய்வதையே எண்ணமாக கொண்ட அந்த வேடன் தான் வைத்திருந்த கூண்டில் அந்த பெண்புறாவை எடுத்து அடைத்து விட்டான். பிறகு அங்குமிங்கும் ஓடினான். ஒரு பெரிய மரத்தை கண்டான். இந்த புயலில் தம்மை பாதுகாத்துக் கொள்ள இந்த மரமே சிறந்தது என்று புரிந்து கொண்டான். அந்த மரத்திடம் சென்று, இந்த மரத்தையும் இதிலுள்ள எல்லாவற்றையும் நான் சரணடைகிறேன் என்று சொல்லி அங்கு இரவு தங்கினான். அந்த மரத்தின் கிளையில் ஒரு ஆண் புறா வசித்து வந்தது. தன்னை மனைவியை காணாமல் பரிதவித்துக் கொண்டிருந்தது. தன் மனைவி இவ்வளவு நேரம் ஆகியும் திரும்பவில்லையே, எங்கு சென்றாலோ, இந்த புயலில் எங்கு அகப்பட்டு கொண்டாலோ, விவரம் அறிந்தவர்கள் வீட்டை வீடு என்று சொல்வதில்லை, மனைவியைத்தான் வீடு என்று சொல்கிறார்கள். நல்ல மனைவி அமைந்தவன் ஒரு மரத்தின் அடியில் வாழ்ந்தாலும் அது அவனுக்கு வீடு. மனைவி இல்லாதவன் மாட மாளிகையில் வாழ்ந்தாலும் அது அவனுக்கு காடு. துன்பமான நேரத்தில் மனைவியே உற்ற நண்பன். மனைவிக்கு நிகரான மருந்தில்லை, மனைவிக்கு ஒப்பான சுற்றமில்லை, மனைவிக்கு சமமான உதவி இல்லை. அப்படிப்பட்ட மனைவி இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? இப்படி ஆண் புறா புலம்பியதை மரத்தின் அடியில் கூண்டில் அடைப்பட்டிருந்த பெண்புறா கேட்டு பரிதவித்தது. பெண்ணுக்கு கணவனே தெய்வம். கணவன் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அந்த பெண் என்ற வார்த்தைக்கு அவள் உரியவளாகிறாள். கணவனுக்கு மகிழ்ச்சியை தராத பெண் தீயில் அழிக்கப்பட்ட மரம் போல் எரிந்து சாம்பலாகிறாள். தன் மீது பெரும் அன்பு கொண்டு ஆண் புறா புலம்புவதை சகித்துக் கொள்ள முடியாத பெண் புறா சிந்தித்து ஆண்புறாவோடு பேசத் தொடங்கியது. நான் இங்குதான் இருக்கிறேன். இந்த வேடன் என்னை பிடித்து வைத்திருப்பதால் இவனை நீ எதிரியாக பார்க்காதே. நீ வாழ்வது இந்த மரம். இந்த மரத்தை அவன் சரணடைந்திருக்கிறான். எனவே அவனை காப்பாற்றுவதுதான் உனது கடமை என்று சொல்லியது. மனைவி சொல்லியதை ஏற்றுக்கொண்ட ஆண்புறா வேடனுடன் பேசியது. இந்த மரத்தை நீ சரணடைந்திருக்கிறாய், அதனால் என் வீட்டிற்கு வந்தவனாகிறாய். உனக்கு வேண்டியதை செய்வதுதான் என்னுடைய கடமை. என் மனைவியை நீ பிடித்து வைத்திருப்பதனால் எனக்கு நீ எதிரியானாலும் சரணடைந்து விட்டதால் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வதுதான் தர்மம். வட்ட வரும் மனிதனுக்கு நிழலை தரும் மரத்தைப் போல உனக்கு நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டது. குளிர் காய்வதற்கு நெருப்பு வேண்டும் என்று கேட்டான் வேடன். பல இலை சருகுகளை அவனிடம் தள்ளி பறந்து சென்று ஒரு வீட்டில் எரிந்து கொண்டிருந்த கொள்ளிக்கட்டையை எடுத்து வந்து தீ மூட்டி அவனுக்கு கொடுத்தது. அவன் குளிர்காய்ந்தான். பிறகு பசிக்கிறது என்றான். இந்த நேரத்தில் உணவில்லையே என்று வருந்திய ஆண்புறா, இதோ உனக்கு உணவு கிடைத்தது என்று சொல்லி தான் மூட்டிய தீயில் விழுந்து அவனுக்கு உணவாகியது. இதை பார்த்த வேடன் அதிர்ச்சியுற்றான். அவனுடைய மனம் திருந்தியது. பறவை இனங்களுக்கு தீமை செய்து கொண்டிருந்த அவனுக்கு ஒரு ஆண் புறா தன்னையே இரையாக்கியதைக் கண்டு அவன் பரிதவித்து போனான். இனி எந்த ஜீவராசிகளுக்கும் ஒரு தீங்கையும் செய்வதில்லை என்று முடிவெடுத்து கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த பெண் புறாவை விடுவித்தான். கணவன் இறந்ததை கண்ட பெண் புறா அதை சகித்துக் கொள்ள முடியாமல் தானும் அந்த தீயில் குதித்தது. அப்போது வானிலிருந்து ஒரு விமானம் வந்திறங்கியது. அந்த விமானத்தில் ஆண் புறா அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பெண் புறா அந்த விமானத்தில் ஏறியது. இரண்டு புறாக்களையும் ஏற்றிக்கொண்ட விமானம் சொர்க்கத்தை நோக்கி சென்றது. அந்த வேடன் பிரமித்து போனான். அவனிடம் இருந்த ஆசைகள் எல்லாம் அவனை விட்டு அகன்றன.
காட்டில் மனம் போன போக்கில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். அப்போது காட்டில் மிகப்பெரிய தீ உண்டாகியது. அவன் அதற்கு அஞ்சாமல் அந்த தீயை நோக்கி நடந்தான். எரிந்தது அவன் மட்டுமல்ல, அவன் செய்த எல்லா பாவங்களும். அவனும் சொர்க்கத்தை சென்றடைந்தான். தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுவதுதான் தர்மம் என்பதையும், கணவனை மகிழ்வாக வைத்திருப்பதுதான் மனைவியுடைய முதற் கடமை என்பதையும், மனம் திருந்தியவர்கள் நற்கதியை அடைவார்கள் என்பதையும் விளக்கிய இந்த கதையை கேட்பவர்கள் புண்ணியமடைவார்கள் என்று சொல்லி கதையை முடித்தார் பீஷ்மர். புரிகிறதா நண்பர்களே?